வணக்கம். மீண்டும் உங்களை தேர்த்த விழா முடிச்சு இன்னைக்கு தீர்த்த திருவிழாவில் நல்ல கந்தசுவாமி கோயிலில் வச்சு சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இன்னைக்கு உண்மையாவே நேற்று தேர்த்த விழாவில் இருந்த சனம் இன்னைக்கு உண்மையாவே இல்லை, குறைஞ்சுதானே இருக்குது. இனித்தான் வருவாங்க, என்ன இனித்தனை காவடி அதெல்லாமே இருக்குது. இன்னைக்கு தீர்த்த திருவிழா இப்போ நடந்து கொண்டிருக்குது, உள்ள வசந்த மண்ட பூசையெல்லாம் முடிச்சு இப்போ தீர்த்த திருவிழா நடந்து கொண்டிருக்குது. இங்க முருகன் கோயில்ல வளமையாக மூன்று தெய்வங்கள்லாம் வார, வழிவீதி வாரது, உள்வீதி வாரதெல்லாம், அதாவது வள்ளி தெய்வான வேல்முருகன் வாரவங்க. இன்னைக்கு தீர்த்த திருவிழாவில் அஞ்சு தெய்வங்கள்லாம் தீர்த்தம் எடுப்பது, அதாவது சண்டேஸ்வரரும் வேல்முருகனும் வள்ளி தெய்வான பிள்ளைய, இந்த அஞ்சு பேரும் தான் இந்த தீர்த்தம் ஆடிக்கொண்டிருக்கு. நம்பையும் இதை முடிச்சுட்டு இப்போ வழிவீதி வரைவினம், வழிவீதி சுற்றி போட்டு தான் உள்ள ஜாகம் கலைக்கிறதுன்னு, அதாவது கும்பம் கலைக்கிறதுன்னு சொல்லுவினம். அதாவது இன்னைக்கு அந்த முந்தி அந்த இதெல்லாம் போட்டுருப்பினா, அந்த விதைகள் எல்லாமே பயிர் அதெல்லாம் போட்டுருப்பினம், அதெல்லாத்தையுமே எல்லாம் முடிச்சுட்டு அதை பக்தர்களை கொடுப்பினோம். அந்த விஷயம் இனிதான் நடக்கும். சுவாமி வழிவீதி வரைவர் அதை நாங்கள் பார்க்கல உண்டைக்கும். நிறைய நல்ல ஆசை தான் எங்களுக்கும், இது கோயில் வரணும், கோயில் கொடியோரணும்னு நிறைய பேர் ஆவலா இருந்தது. இப்பதான் தொடங்கின மாதிரி இருக்குது. இந்த முடிஞ்சது நேற்று தேர் முடிஞ்சது, நேற்று தீர்த்தம் நடந்து கொண்டிருக்குது. இப்ப சுவாமி வழிவீதி வரும்போது நாங்க பாக்கலாம் சுவாமிய இன்னைக்கு என்ன மாதிரி அலங்காரங்களோட இன்னைக்கு வரார் அப்படின்றத இங்க தொடர்ந்தங்கன காலடியை பார்த்து பண்ணிருக்கோம். சுவாமி தீர்த்தம் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப வெளிவீதி வர தொடங்கிட்டார். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னைக்கு அஞ்சு கடவுள்கள் தான் தீர்த்தமாற இடத்துல நின்று அவரை முருகப்பெருமான அழைச்சு கொண்டு வெளிவிடும் வீதி உலான்னு சொன்ன மாதிரி, இப்ப இங்க இந்த பாக்கிறவங்களை தெரிஞ்சிருக்க நடுவுல வேல்முருகன் இருக்கிறார், அப்படியே சுத்தி நாலு தெய்வங்கள் இருக்கிற அங்க இந்த ஓடல்ல பாத்தீங்கன்னா முதல் பிள்ளையார் இருக்கிற, அதுக்கு பிறகு தெய்வானு, அதுக்கு பிறகு முருகப்பெருமான், அங்கால வள்ளி, அங்கால சண்டீஸ்வரர் இருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு வாகனங்கள் இருக்கணும். பிள்ளையார் பாத்தீங்கன்னா மூஷிக வாகனத்திலையும், தெய்வான மயில் வாகனத்திலையும், முருகப்பெருமான மயில் வாகனத்துல, அங்கால இருக்கிற வள்ளி அன்னப்பறவை வாகனத்திலையும், சண்டேஸ்வர ரிஷப வாகனத்துலேயும் இந்த மாதிரினோம். அதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா குருக்கள் எல்லாருமே எட்டு குருக்கள் இருக்கணும். எட்டு குருக்களும் இங்கால நாலு குருக்கள், இங்கால நாலு குருக்கள், நடுவில் இருக்கிறது முருகப்பெருமான் இன்னைக்கு தீர்த்தமாடின சுவாமியை தூக்கிட்டு வர ஒரு குருக்கள், இங்கால நாலு இருக்கிற அந்த எட்டு குருக்களும், அதாவது எட்டு திக்குலையும் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், அஷ்ட பாலகர்கள்னு சொல்லிவிடும். எட்டு தெய்வங்களையும் முன்னுக்கு குருக்கள் தூக்கிட்டு வர, அதுக்கு முன்னுக்கு பாத்தீங்கன்னா தீச்சட்டியெல்லாம் தூக்கிட்டு வாரினோம், அந்த வளமையா தூக்கிட்டு வரணும் தானே, அந்த தீச்சட்டியெல்லாம் வரும். இன்னைக்கு வளமையை விட பக்தர்கள் குறைவா இருந்தாலும், அதாவது நேற்றைய விட இன்னைக்கு குறைவா இருந்தாலும், இன்னைக்கு தீர்த்த திருவிழாவில் வீதி உலா வார இதெல்லாமே பக்தி பூர்வமாக நடந்து வந்திருக்குது. அதை பார்க்கக்கூட சனம் வந்திருக்கு நம்ம இன்றைக்கு நல்லபடியாக நடந்து வந்திருக்குது, பார்க்க உங்களுக்கு தெரியும். நீங்களும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க இன்றைக்கி என்ன மாதிரி நடக்குது. உள்ளே சொன்னாலும் இல்லை இன்றைக்கி கும்பம் கலைக்கிறது எல்லாம் நடக்கும், அதெல்லாத்தையும் பார்க்கலாம். நாங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு
Thank you.
போ. சுவாமி வீதி உலாலம் வந்து, அதாவது அஞ்சு சுவாமியோட வந்து, எட்டுத்திக்கு பாலர்கள் எல்லாரோடையுமே சேர்ந்து வந்து இப்ப சுவாமி அழைச்சு கொண்டு உள்ள போயிட்டு உள்ள பூசியெல்லாம் நடக்குது. நான் சொன்ன அந்த கும்பம் கலைக்கிற விஷயம் அதெல்லாமே நடக்க போதாது. உள்ள பக்தர்களும் உள்ள போய் இன்னைக்கு என்ன உள்ள நடந்திருக்கு, எங்களால் உள்ள போய் வீடியோ எடுக்கலாது சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்ப நான் சொன்ன உங்களுக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கு, நான் நேற்றைய விட இன்னைக்கு குறைவு உண்மையாவே குறைவு வந்து, ஆனா இப்ப பார்க்க உண்மையாவே பரவாயில்ல, இப்போ நிறைய பேர் வந்துட்டு. ஏன்டா இப்ப பூசியெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு காவடிக்கான முக்கியத்துவம் தான் இன்றைக்கு இருக்கு. அந்த நீதி கடன் எல்லாம் இன்றைக்கு தான் செய்வினோம் எல்லாருமே, தீச்சடி எடுக்கிறது, காவடி, இப்படி நிறைய விஷயம் எல்லாம் இருக்குது. அதுக்காகத்தான் இப்ப அதோட வரக்குள்ள நிறைய சொந்தக்காரர் எல்லாம் வரையணும், அதோட சேர்ந்து வரையணும் எல்லாருமே. தீர்த்தது கண்ட வேற முதல் வராம இப்ப தீர்த்த தேர் இதுகள் எல்லாம் வரையணும் தானே, காவடியா காவியலோட சேர்ந்து சேர்ந்து சொந்தக்காரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வரையணும். அப்ப நிறைய பேர் இன்னும் வரையணும் வேண்டியது பாக்குறோம் நாங்கள். அதோட இப்ப எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு இன்னைக்கு பின்னேறும் கொடியிறக்கம் நடக்கும், அதுக்கும் சனம் வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். நாளைக்கு பூங்காவனம் இப்படி தொடர்ந்து கொஞ்ச நாள் இருக்குது. இன்னைக்கு சுவாமி இந்த தரிசனம் எல்லாம் பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தீர திருவிழாவில். இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு காவடிக்கு தான் முக்கியத்துவம் இருக்குதானே, அப்ப நாங்க இன்னைக்கு காவடி தான் இனி பார்க்க போறோம். அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், நல்லூர்ன்ற சிறப்பம்சங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல உண்மையா சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நல்லூர் கோயில் எவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்தாலும் அது இந்த பற்றி சீட்டு பாத்தீங்கன்னா அச்சனை சீட்டு ஒரு ரூபாவில்தான் இருக்குது. அதாவது எல்லாருமே சமம் என்ற ஒரு கோட்பாட்டுலதான் நல்லூர் கோயில் இயங்கி கொண்டிருக்குது. அது உண்மையாவே நல்லூருக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அது ஒரு பெருமையா இருக்கிறது, ஒரு சிறப்பம்சமா இருக்குது. சரி, இனி நாங்க காவடி அது எல்லாத்தையுமே பார்ப்போம், தீச்சட்டி எல்லாமே இருக்குதானே, அதுல தான் தொடர்ந்து பார்ப்போம். தீர்த்தமெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு காவடியெல்லாம் வருமனு சொல்லியிருந்தேன், காவடியெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க காணொலியில. காவடி மட்டும் இல்ல, தீச்சட்டி எடுக்கிறது, பிரதிஷ்டை செய்யறது, இப்படி நிறைய விஷயம் எல்லாமே இன்றைக்கு மக்கள் எல்லாமே செய்து கொண்டிருக்கணும். அவன் நேர்த்தி கடன் எல்லாத்தையும் செய்யறதுக்காக தீர்த்தமெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இது எல்லாமே செய்து கொண்டிருக்கணும். நான் சொன்னேன்ல உங்களுக்கு காவடியலோட எல்லாம் வரைவினம், சொந்தக்கார வரைவினம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைவினம். இன்னும் கூட கோயிலில் நிறைய பேர் நாங்கள் பார்த்ததை விட இப்போ நிறைய பேர் நிற்கணும் கோயிலில், வந்து கொண்டு தான் இருக்கணும். இங்கே ஒரு பக்கத்தால் போய் கொண்டிருக்கணும், ஒரு பக்கத்தால் வந்து கொண்டிருக்கணும். இங்கே உள்ளுக்குள்ளே காவடிகள் போடுறதுக்கு, அதாவது தூக்கு காவடிகள் போடுறதுக்கு விடமாட்டினம் உள்ள, அந்த முதலாவது பந்தலோட இன்னும் உள்ள விடமாட்டினம். அந்த மாதிரி ஆட்டக்காவடி இருக்கு, இந்த அப்படி வச்சு ஆடினோம், அதெல்லாமே தெற்கு வாசல் அங்கால பக்கத்துல இருந்து எல்லா பாதையாலுமே போய் சுவாமியை தரிசிச்சு மற்ற பக்கம் திரும்ப சுவாமியை சுத்திட்டு அந்த கோயில சுத்தி முன்னுக்கு வந்துட்டு அவங்க நேர்த்தி கடனில நிறைவு செய்வினோம். ஆனா தூக்கு காவடி இருக்கு தானே, தூக்கு காவடி இது ரெண்டாவது பந்தல் இருக்கு, முதலாவது பந்தல் வரைக்குமே போகும் தூக்கு காவடி. அதுல இருந்து ரக்கிடுவினம் ரக்கிட்டு அவை உள்ள போய், அதாவது கோபுர வாசலுக்கு போயிட்டு இந்த கோயில சுத்தி அவன் நேர்த்தி கடனில நிப்பினோம். உள்ள இந்த முறை ஒருத்தரையுமே அலோவ் பண்ண விட இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சு தள்ளி விழுத்தி கொண்டு போறணும், இப்படியே உள்ளுக்குள்ள இங்காலையும் சனம் இருக்கு, அங்காலையும் இருக்குது, எல்லா இடமே சனம் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு உண்மையாவே உங்களுக்கு ஒரு நிறைவான காவன் காணொலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏண்டா இன்னைக்கு தீர்த்தமா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய ஆக்களா இருக்கட்டும், நேத்தி கடனா இருக்கட்டும், காவடிகள் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா காட்டியிருந்தாங்க. எங்களுக்கு காணொலி எடுத்து காட்டிலுமான அளவுக்கு காட்டியிருக்கிறோம், நல்லபடியா இருக்குது. எனக்கு சந்தோஷமா இருக்குது, இவ்வளவு பேரை பார்த்ததுல சீதத்தை பார்த்தது அப்படி எல்லாமே இருக்குது. ஒரு உண்மையாவே ஒரு அழகான ஒரு காணொலியில நீங்க நிற்பீங்கள், தேரோட நாங்க நிப்பாட்டிடுவோம் அப்படின்ட்டு, ஆனா நாங்க அப்படி இல்லை, இன்னைக்கும் சீதத்தை காட்டணும் அப்படின்னு வந்து நாங்கள். சரி ஓகே, நான் நல்லூர் கோயில்ல இருந்து விடைபெறேன் இன்னைக்கு. நீங்க தொடர்ந்தும் எங்களை காணொலியை பார்த்து கொண்டிருங்க, தொடர்ந்தும் ஒரு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைப்பேன்.